வெல்கம் பேக் டு சாந்தி கவிதைகள் சேனல். பட் இப்போது நம்ம பார்க்க போகிறது கவிதை இல்லை, உகாபி அப்படிங்கிற ஆப்ரிக்கன் அனிமல் பற்றின இன்ஃபர்மேஷன் வீடியோ. வரிக்குதிரை அண்ட் ஒட்டகச்சிவிங்க ஒன்றா சேர்த்து கிரியேட் பண்ணால் எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு, அதே போல் தோற்றத்தில் இருக்கிறது தான் உகாபி அப்படிங்கிற அனிமல். ஒட்டகச்சிவிங்கி குடும்பத்தில் மற்றொரு வகை விலங்கினமாக இது சொல்லப்படுது. அடர் பழுப்பு நிற உடலையும் வெண்சாம்பல் நிற முகத்தையும் கொண்டது. கால் மற்றும் பாடியோட பேக் சைடு வரி குதிரைக்கு இருக்கிறது போல தான் கோடு கூடாக இருக்கும். ஆண் உகாபி 250 கிலோ எடையும் பெண் உகாபி 350 மேற்பட்ட கிலோ எடை வரைக்கும் இருக்குமாம். நீல நிறத்தில் சிறசிறப்பான நாக்க வச்சிருக்கும். நாக்கால காதுகளை தொட முடிஞ்ச ஒரே பாலூட்டி வகை விலங்கினம் அப்படின்னு சொன்னால் உகாபியை சொல்லலாம். நீளமான கழுத்தும் தலையும் ஒட்டகச்சிவிங்க போல பார்க்குறதுக்கு தோற்றமளிக்கும். உகாபியோட பாடியில் முடி வெல்வெட் போல் ஸோ சாஃப்டாக இருக்கும். உடலில் நீர் ஒட்டாது அப்படிங்கிறதுனால மலைக்காடுகளில் எளிதாக வாழக்கூடிய தன்மை கொண்டது. உடலில் அடர் பழுப்பு மற்றும் வெண்ணிற கோடுகள் அடர்ந்த மர நிழலில் ஒத்திருக்கும். ஸோ காடுகளில் இது அலைஞ்சிட்ருக்கு அப்படின்னா நம்ம பார்க்குறதுக்கு ஈஸியாக தென்படாது. ரொம்பவே ஷை டைப்பானது, எப்போவுமே லோன்லியாக இருக்கிறதுக்கு தான் இந்த விலங்கினங்கள் ஆசைப்படும். இதோட கால் குழம்புகளுக்கு இடையில் ஒரு வகையான சுரப்பி இருக்குது. நடக்கிறப்போ இதில் இருந்து கரு நிறத்தில் வெளுவெளுப்பான ரோமான் அப்படிங்கிற திரவம் வெளியாகுது. இது ரொம்ப பர்ஃப்யூமாக இருக்கும். இந்த வாசனை தான் இதோட வசிப்பிட எல்லையை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. உகாபி தாவர உண்ணி வகையைச் சேர்ந்தது. பழம் இலை மொட்டுக்களை சாப்பிடுமாம். தாது சத்துக்கள் போதிய அளவில் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஆற்றோரத்தில் கிடக்கிற சிகப்பு களிமண்ணை சாப்பிட்டு அதை பேலன்ஸ் பண்ணிக்குமாம். டெய்லியும் 4 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்து 27 கிலோ வரைக்குமான இலை தலைகளை சாப்பிடுது. இதோட சாப்பாட்டு லிஸ்ட்டில் இருக்கிற பல தாவரங்கள் ரொம்பவுமே பாய்சனஸாக இருக்கும். ஸோ மற்ற விலங்குகளால் அதை சாப்பிடவே முடியாது. உகாபியோட ப்ரெக்னன்சி டியூரேஷன் 493 நாட்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. மோஸ்ட்லி ஒரே ஒரு குட்டியை தான் பெற்றெடுக்குமாம். பிறந்து 2 மாதம் வரைக்கும் குட்டியை மறைச்சி வச்சு தான் வளர்க்குமாம். பசுவை விட உகாபி பாலில் அதிக அளவு புரதச்சத்து இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனுடைய குட்டியோட தொடர்பு கொள்கிறதுக்கு ரொம்பவே கம்மியான அதிர்வெண்ணில் ஒலி எழுப்புமாம். இதோட முக்கிய எதிரியான சிறுத்தை மற்றும் நமக்கு கூட இந்த ஒலி கேட்காதுன்னு சொல்கிறாங்க. அதிகபட்சமாக இதனுடைய வாழ்நாட்கள் 30 வரைக்கும் இருக்கும். இங்கிலாந்தை சேர்ந்த அறிஞர் ஹாரி ஹாமில்டன் ஜான்ஸ்டான் 1901 ஆப்பிரிக்க நாடான காங்கோ காடுகளில் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அப்போ பழங்குடி இன மக்களிடம் உகாபி மண்டை ஓடுகளை பார்த்துருக்காங்க. இதை கண்டுபிடிச்சவங்களுக்கு புகழ் சேர்க்கிற விதமாக இதன் விலங்கியல் பெயரை உகாபியா ஜான்ஸ்டோனி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்பிரிக்க நாட்டில் காங்கோவின் வடகிழக்கு பகுதி மலைக்காட்டில் சுமார் 15,000 உகாபிகள் மட்டும்தான் இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அதனால் குறைஞ்சி வர்ற உயிரினங்களில் ஒன்றாக இதை வகைப்படுத்தி இருக்கிறாங்க பன்னாட்டு இயற்கை பாதுகாப்பு சங்கம். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான், இது போல அழிந்து வர்ற அரிய வகை விலங்கினங்களை நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறத முக்கியமான ஒன்று நம்ம கருத்தில் வச்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உகாபி பற்றின இந்த இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டே தான் இருக்கும். இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.